தளபதி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தளபதி 68 அதாவது லியோ திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். லியோ திரைப்படத்தோட பயங்கரமான அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அதனால் வந்து ரசிகர்கள் செம குஷியாக இருக்காங்க. கடந்த ஒரு மாதமாக வந்து எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் கொடுக்காமல் இருந்தாங்க. சீப்பா வந்து ஃபைனலாக வந்து சூப்பரான ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்து ரசிகர்களும் வந்து செம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து படத்து மீது வந்து ஹைப் வந்து அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து தளபதி கிடையாது, டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் கிடையாது, வெறும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ தான். ஸோ அது வந்து அது வந்து அஃபிஷியலாக வந்து லியோ திரைப்படத்தோடு எடுத்து வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, ஸ்டோரியாக ஃபோட்டோ எடுத்து ட்விட்டர் சோஷியல் மீடியா அந்த மாதிரி வந்து எல்லா பக்கத்துலையும் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ பற்றி ஏன் ஐப் உருவாகுதுன்னா, அந்த ஒரு ஃபோட்டோ பார்க்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து காபி ஷாப் செட் மாதிரி வந்து இருக்கிறது. அந்த காபி ஷாப் செட்டில் வந்து லேப்டாப் வந்து நடுவில் வந்து இருக்கிறது. ஸோ அது பார்க்கும்போதே வந்து அந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ராயலாகவும் வந்து இருக்கிறது. அந்த ஒரு செட்டில் வந்து நம்ம தளபதி அவருக்கு அந்த காபி ஷாப் செட்டில் வந்து உட்காந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து அந்த ஒரு ஃப்ரேம்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக வந்து இருக்கிறது. அந்த ஒரு ஆஷ் ஸ்டைலும் அந்த ஒரு தளபதி கெட்டப்பும் முக்கியமாக அந்த காபி ஷாப் செட்டும் எல்லாமே வந்து படத்து மீது வந்து ஐப் வந்து ரொம்ப 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 அதிகரித்து இருக்கிறது. சுந்தரேஷம் வந்து தளபதி ரசிகர்களே வந்து செமையாக வந்து கொண்டாட வைத்திருக்கிறது. சுந்தரேஷம் மூலிகை எவ்வளோ ஆப்பியாக இருக்குது, யாரெல்லாம் வந்து லியோ திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.